إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே ஒவ்வொரு இரவிலும் நாம் மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு தெளிவுகளை விளங்கி வருகிறோம், படித்து வருகிறோம். அந்த வகையிலே நாம் அமைதியான குடும்ப வாழ்வுக்கு இஸ்லாம் தருகிற தீர்வுகளும் வழிமுறைகளும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் தொடராக பேசி வருகிறோம். அந்த தலைப்பினுடைய நான்காவது நாளாக இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். நேற்று நான் ஒரு சம்பவத்தை சொன்னபோது சகோதரர் அவர்கள் அந்த ஹதீஸை முழுமையாக சொல்ல முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த தலைப்பை மிக விரிவாக பேசுவதென்பது கிட்டத்தட்ட ஒரு ரமலான் முழுமையாக பேசுறேன்னா தான் முடியும். நான் சில நேரம் ஹதீஸுகளை தொட்டு காட்டி விட்டு சென்று விடுகிறேன், ஆனால் அதன் முழுமையான பகுதியை நான் சொல்வதில்லை. காரணம் என்னென்றா, எல்லா ஹதீஸையும் நான் முழுமையாக சொல்ல நினைச்சா என்னுடைய தலைப்பை என்னுடைய குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கலாது, அதுக்காக தான் சொல்றதில்லை. பெரும்பாலும் நீங்கள் எந்த ஹதீஸ் உங்களுக்கு சந்தேகமோ அதை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் அடுத்த வகுப்பில் அதை முழுமையாக சொல்லிடுவேன். சொல்லக்கூடாது என்பதற்காக அல்ல, நேரத்தை சிக்கனப்படுத்துவதற்காகத்தான் அப்படி நடந்து வருகிறது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், நேற்று நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன், நல்ல மனைவிகள் அமைவது வாழ்க்கைக்கு ஏன் நல்லது என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நாம் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும்னு நினைச்சா அதுக்கு அடிப்படையாக எங்களோட மனைவி நல்ல மனைவியாக அமையணும். நாங்கள் எங்களுடைய வைஃபை நாங்கள் எப்படி சாய்ஸ் பண்ணுறோமோ அதற்கேற்றால் போல தான் எங்களோட லைஃப் நல்லா இருக்கும். நாங்கள் மனைவியை தெரிவு செய்வதில் சரியான கவனம் எடுக்காமல் தவறான ஒரு அடிப்படையில் காதல் அல்லது வேறு வேறு தவறான பாலியல் ரீதியான உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை துணையை தெரிவு செய்தால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் அமைதி கிடைக்காது. அதனால தான் அமைதியான வாழ்க்கைக்கு இந்த தலைப்பில் இந்த விஷயமெல்லாம் பேசணுமான்னு நீங்கள் நினைக்கலாம், பேசவே வேணும். அதாவது நான் உங்களுக்கு நேற்று உதாரணம் சொன்னேன், நல்ல முறையில் பயணம் செய்யணுமா இருந்தால் வாகனம் ஒழுங்காக வாங்கி வச்சுக்கொள்ளணும். இது 3 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நிற்கிற வாகனத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வாகனம் வாங்கி வேலை இல்லையேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வாகனம் வாங்கினது தவறு. அப்போ வாங்கும் போதே நீங்கள் நல்ல ஒரு வாகனமாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா இடையில நிற்கிற வேலையெல்லாம் வராது. இது என்னென்னா, நான் சரியாக சிக்னல்கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வாகனமா இது, அப்ப என்ன அணியா வாகனம் வாங்கி வேலை இல்லை, வாகனம் வாங்கி வேலை இல்லாம இல்லை, நீ வாங்கின வாகனம் தெரியல, அப்ப அது நிம்மதியான ஒரு பிரயாணமாக அது இருக்காது. அப்ப இதை விட வாகனம் வாங்குறதுன்றதெல்லாம் தேவைப்பட்டா எங்கேயாவது இரும்புல கொண்டு கொடுத்துட்டா அது வேற வாகனத்தை வாங்கிடும். மனைவி அப்படி மாத்திரமா கிளம்பி வரும்,
ஒரு புதிய வாகனம் வந்தோடனே வெஹிக்கிள் மாற்றணும், மனைவி மாற்றலுமா? அப்படி மாற்றினா சமுதாயம் அதை சரியாக பார்க்குமா? நமக்குள்ள ஆயிரம் நியாயங்களுக்கெல்லாம் காரணமிக்கலாம், ஆனால் சமுதாயம் எப்படி பார்க்கும்? என்னடா இவன் வந்து ஷர்ட் மாத்துற மாதிரியே வைஃப் மாத்திருக்கிறா, இது என்ன வாழ்க்கை? விரும்பிய விரும்பாமலோ சிலது வாழ்க்கையில் அப்படி நடக்கவும் செய்யுது. அவங்க திட்டம் போட்டு பிளான் பண்ணி எல்லாம் அந்த லைஃப் மாறுறது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இப்போ உதாரணமாக அதாவது ஹசன் அல்லாவோட வாழ்க்கையில் நிறைய என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிக்கிறேன் தலாக் பண்ணுறது, திருமணம் முடிக்கிறேன் தலாக் பண்ணுறது, இப்படி நிறைய நடந்திருக்கிறது. அப்போ என்னென்ன இது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சிலருடைய வாழ்க்கை வந்து செட் ஆகுறில்ல. இந்த வாழ்க்கை சரியாக அமையாததுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வைஃப் சரியில்லைன்றது மட்டும் காரணம் அல்ல. சில மனைவிமார்கள் நல்ல மனைவி ஆயிப்பாங்க, ஆனால் எங்களுக்கு ஒத்துவாழையெல்லாம் அமையும், நல்ல மனைவி ஆயிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் ஒன்று சந்திச்சாங்க, விமர்சனம் ஒன்று. ஏன்னா மகண்ட வைஃபை தலாக் பண்ண வச்சு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஜெயித் அல்லாஹோட மனைவி உங்களுக்கு தெரியும் யார், ஜெய்னப், சஃபியா அல்லாஹோட மகள் ஜெய்னப். அவங்களுக்கு இடையில என்னது ஒத்து வரல. இவ்வளவுக்கு ரசூலுடைய வளர்ப்பு மகன் ஜெயித், சஃபியா நாயார் ஜெயித், அதாவது என்னது ஜெய்னப் யாரு, ரசூலாக்கு சொந்தம் உண்டு, ரசூலோட மனைவியா இருந்தாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு மார்க்கமா பிரச்சனை, மார்க்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தது, ஆனா ஒத்து வரல. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, மனிதனுடைய ரூஹ் இருக்குத, அது பூமியில சுற்றி தெரியுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸ். அப்ப இந்த ரூஹுகள் எந்த ரூஹோட இன்னொரு ரூஹு ஒத்து வருமோ அது ஏத்தலஃப். இப்ப நீங்க பாருங்க, எல்லாரும் எல்லாரோடையும் நண்பர் வச்சிக்க மாட்டாங்க. சில ஆட்க நல்லா கலாய்ப்பாங்க, ஆனா நீங்க போய் தோஸ்து வைக்க மாட்டீங்க. நல்லவர் தான், ஆனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நமக்கு சரி வராது அப்படிங்க. என்ன காரணம், சில இயல்புகள் ஒத்து வந்தா தான் நட்பு கூட உலகத்தில் சரியாக வரும். சில ஆட்கள் நல்ல ஆட்கப்பா, சொல்லி வேலை இல்லை, சூப்பர் ஆள், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. காரணம் என்னென்னா, மனித சுபாவங்கள் ஒத்து வந்தா தான் நட்புகள் நீடிக்கும். இது உலகத்தினுடைய யதார்த்தம். இதை நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸில் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, ரூகுகள் வந்து ஒன்றோடு ஒன்று குணங்கள் ஒன்றுபடணும். இதே மாதிரி தான் கணவன் மனைவி. இங்கே மார்க்கம் அல்ல சப்ஜெக்ட், மார்க்கம் இருக்கும். இப்போ ஒரு பெண் வராங்க, உங்களுக்கு தெரியும், அதாவது அவட என்ன பேர், என்னுடைய கணவரிடத்தில் மார்க்கத்திலேயோ குணத்திலேயோ நான் ஒரு குறைய காணலை, ஆனால் இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு நான் குபுரு செய்கிறது என்ன செய்யலை, உஸ்மானி பின் மங்கும் தானே அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்கு வருதில்லை அப்படின்றாங்க. அப்போ அங்கே என்னது, மார்க்கம் எல்லாம் ஓகே தான், வாழ்க்கைக்கு இங்கே சரி வரலன்றாங்க. அப்போ இந்த உடன்பாடு வராத வரையும் வாழ்க்கை என்ன சரி வராது, சரி வராது. அதனால் வைஃப் ஒருத்தர் செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணும். எனக்கு நான் என்னது டக்குன்னு சூடாகிற ஆள், எனக்கு அதே ஹீட் அதே ஸ்பீடில் உள்ள ஒரு வைஃப் எனக்கு சரி வராது. கடைசி வீட்டில் போர்க்களமாக்கி டெய்லி பிரச்சனை. டக்குன்னு அந்த சுபாவம் உள்ளவர்கள் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சுபாவம் உள்ளவர்களை தான் திருமணம் செய்யணும். நிறைய குடும்பங்களை பாருங்க, ஒபீஸில் இருக்கிற வரைக்கும் தான் நிம்மதி, வீட்டுக்கு போனால் சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை, சாப்பாட்டை வச்சாலும் சண்டை, எடுத்தாலும் சண்டை, என்னது என்னத்தை செஞ்சாலும் பிரச்சனை, என்ன ஒத்து வரல. அவ இது சில குடும்பங்கள்ல என்ன செய்ய முடிச்சாச்சு வாழ்ந்துருப்போம் அப்படின்ட்டு மறைச்சு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல மார்க்கமே இல்லாட்டி அவன் என்ன செய்வான், தனக்கு தோதுவாக வேற ஒரு அமைப்பை தேடிக்கொள்வான். இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற உலகத்துல நிறைய விஷயம் வெளியே வருது, நிறைய விஷயம் வெளியே வரல. அவ இந்த சுபாவத்தோடு தான் திருமணத்துக்கு எங்கட செலக்ஷன் சரியா இருக்கணும். வைஃபை நாங்க தெரிவு செய்வது எங்கட குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு அடித்தளம். அப்ப இந்த வகையில ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி எதிர்கொள்வாங்க? இதுக்கு உம்மு சுலைம் ரலாவோட ஒரு சம்பவத்தை சொல்லும் போது அந்த சகோதரன் ஹதீஸ் எனக்கு எடுத்து திரும்ப சொன்னார். புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி தான், முஸ்லீம்ல இந்த செய்தி வருது. அவ இது என்னன்னு சொன்னா, உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணி, அபு தல்ஹா, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை கிடைச்சி நான் சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த குழந்தைய வந்து அபு தல்ஹா ஒரு தற்செயலான ஒரு பிரயாணத்துல அவர் தடுக்கப்பட்டு விட்டார், வர முடியாம போயிட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அவ உம்மு சுலைம் போகும்போது இவர் புள்ள நோயா இருக்குது. அப்ப வந்து என்ன கேட்கிறாங்க, புள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உம்மு சுலைம் விஷயத்தை சொல்லலை. ஒரு பெரிய ஒரு விஷயம், புள்ள மூத்தா போறன்றது சாதாரணமான விஷயம், எந்த ஒரு தாயும் லேசில் என்ன செய்யலாது, எவ்வளவு உறுதியான தாயும் கலங்கி போயிடுவோம் அந்த இடத்துல. மாப்பிள்ள வந்த உடனே சொல்லாட்டியாலும் பரவாயில்ல, எப்படி இருக்கிறீங்க, இழுவையில விளங்கிடும், அந்த எந்த எக்ஷன் காட்டல. இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு பெண்மணி மூடி மறைச்சிக்கிறாங்கன்னு பாருங்க. சொன்னாங்க நல்ல நல்ல மிக அமைதியா அந்த புள்ள இருக்குதுன்றாங்க, மௌத்துன்னு சொல்லல. வந்த உடனே என்ன செய்யறாங்க, கணவன் வந்தான என்ன செய்யணும் ஒரு பெண்ணுக்கு தெரியும், வெளியில இருந்து வந்த உடனே பல வகையான தேவை அவருக்கு இருக்கும், சாப்பாடு அழகான முறையில் இரவு சாப்பாட்டை கொடுக்குறாங்க. வளமைக்கு மாற்றமாக வளமையை விட கூடுதலாக தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள். அலங்கரித்து கொண்டு
அவருடைய பிரயாணத்திலிருந்து வரும்போது அவர் கூடுதலான எதிர்பார்ப்புகளோடு வருவார். தன்னுடைய அந்த தாம்பத்திய எதிர்பார்ப்பை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றி முடிந்த பிறகுதான் கேட்குறாங்க, எப்படி அதாவது நான் சொன்னேன் ஒரு கூட்டம் அவங்கள்ட்ட வந்து ஒரு எதையாவது அமானிதமாக வச்சுக்கொள்ளுங்கன்னு தாராங்க, தந்துட்டு போயிட்டாங்க. மறுபடி வந்து உங்கள்ட்ட வைத்த அந்த அமானிதத்தை நீங்க தாங்கன்னு திருப்பி கேட்டா நீங்கள் அதை கொடுப்பீர்களா அல்லது கொடுக்க மாட்டீங்களா? அப்ப சொன்னாங்க கொடுக்க. இன்னொருத்தன சாமான நாம எப்படி செய்கிறீங்க? அப்படியா இருந்தா சொன்னாங்க, அதாவது உங்களோட பிள்ளை விஷயத்துல உங்களோட பிள்ளை விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையை கடைபிடியுங்கள் அல்ல எடுத்துக்கொண்டான். அப்போ உடனே இவருக்கு சர்வியான ஆத்திரமா போச்சு, கடுமையானது. என்னை அசிங்கப்படுத்தி போட்டு நீ இப்படி ஒரு செய்தியை சொல்றான்னு கேக்குறாங்க. எந்த சந்தர்ப்பத்தில் நீ இதை சொல்ற, இது ஏற்கனவே சொல்லியிருக்கலாமே சொல்லி ஃபலம்மா அஸ்ப, ஒவ்வொரு விவாயத்துல ஒவ்வொரு மாதிரி வருது, சுருக்கமே தான். அடுத்த நாள் காலையில போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, இப்படிதான் பாருங்க இந்த மாதிரி நடந்து விட்டது, பாருங்க இந்த என்ன மனைவி இப்படி எல்லாம் செஞ்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆத்திரத்துல சொல்றாங்க. அப்போ கேக்குறாங்க, அகர்ரஸ்துமுல் லைலா, இரவு நீங்க வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்களான்னு கேக்குறாங்க. காலனாம், ஆமா ஈடுபட்டோம். அல்லாஹும்ம பாரிக் லஹுமாண்டா, யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேருக்கும் இந்த இரவிலே பரக்கத்து செய்து வை. ஃபவலதத் குலாமன், அதுக்கு பிறகு அந்த இரவிலே அந்த தாம்பத்தியத்தின் மூலமா ஒரு குழந்தை என்ன செய்யறாங்க, அவங்க முஸ்லீம் அவங்க பெற்றெடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துட்டு போனோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதாவது ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு அதை வந்து அவங்களோட வாயில வைக்கிறாங்க. யார அந்த புள்ள அப்துல்லாட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த அப்துல்லா என்ற அந்த அவங்களோட குழந்தைக்கு வந்து ஃபரைத்து திஸ்அத் அவுலாதின் குல்லுஹும் கத் கரஉல் குர்ஆன், அதாவது ஒன்பது பிள்ளைகளும் குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள் அந்த அந்த குடும்பத்தில். நம்ம பரக்கத்துண்டு என்ன தேர் பார்ப்போம், நிறைய வாகனம் வைக்கணும், சொத்து வைக்கணும், காணி பூமி எல்லாம் வருமாய்க்கணும். பரக்கத்துண்டு சொல்லி ரசூலுல்லாஹி துவாவுக்கு என்ன பரிசு கிடைக்குது, உலகத்தில் அது கிடைக்கல. எல்லாரும் நல்லா குர்ஆனை பாடமாக்கிட்டாங்க, அதுதான் பரக்கத்து. நம்மட பார்வையில் அது பரக்கத்து இல்லை, பரக்கத்து ஒன்றும் கிடைக்கலையே இல்லையே, ஒன்பது ஆபு அது பரக்கத்தா, அது எல்லாரும் தானே பாடமாக்குறாங்க. பார்த்தீங்களா பரக்கத்துக்கு என்ன பரிசு கிடைச்சிருந்து, அதான் உலகன்றது. யாரு யாருக்கெல்லாம் நலவை நாடுகிறானோ அவனுக்கு யுஃபக்யூ பித்தி, மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்குறோம், அதான் உண்மையான பரக்கத்து, அதான் உண்மையான பரிசு. அப்போ இதை நாங்கள் என்ன செய்கிறோம், புகாரில முஸ்லீமில் நிறைய கிதாபுகளில் இதை நாங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து எளிய முறையில் நீங்கள் தேடணுமா இருந்தால் ரியாலு சாலியின் என்ற கிதாப்பில் பாபு சபர் கிதா பொறுமை என்ற ஒரு பாடமிக்கு முதலாவது பாகத்தில் இருக்கும், அதில் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஹதீஸ் மிக தெளிவாகிக்குது. எல்லா ரிவாயத்தையும் சேர்த்ததில் இமாம் நவ்வி அவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் தேடி படிச்சு கொள்ளலாம், இது உண்டு. சரி, அப்போ இப்போ நாங்கள் வருவோம் விஷயத்துக்கு. மனைவியை தெரிவு செய்வதிலே நாம் எவ்வளோ கவனம் எடுக்கணும்ன்ற விஷயத்தை நேற்று நாங்கள் ஓரளவு படித்தோம். நான் சொன்னேன் யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதுக்கு தக்கனதான் அவனோட மனைவி அமையணும். அதுக்கு ஜாபிருல்லாஹ் அவனோட ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினேன். ஏன் எதுக்கு நீங்கள் கன்னி பொண்ணை முடிச்சிங்களா விதவை முடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அவள் விதவை முடித்தேன், கன்னியை முடிச்சிருக்கலாமே, நீங்கள் அவங்களோட விளையாடாவா, அவள் கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. அப்போ இதில் ஒரு அடிப்படை நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம், முடியுமான வரைக்கும் ஒருவர் கன்னி பண்ண முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரசூலுல்லாஹ்வே கேட்குறாங்களே கன்னியை முடிச்சிக்கலாமே அப்படின்றாங்க. அதுக்காக கன்னி பண்ண தான் முடிச்சாகணும் கண்டிப்பு இல்லை, ஒருவருடைய தேவையை பொறுத்து ஒருவர் ரெண்டாவது திருமணம் முடிக்க போறார். உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாவது திருமணம் முடிச்சா கண்டிப்பாக விதவே தான் முடிச்சாகணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது திருமணம் தான் யாரு, மூணாவது திருமணம் தான் ஆயிஷா நாய். ஆயிஷா நாய் கன்னியை தானே முடிச்சாங்க, அப்போ முடிக்கக்கூடாதுன்னு எல்லாம் எந்த இல்லை. ஒரு ஆள் விரும்பினா அவர் வந்து சின்ன வயசு கன்னி பண்ண முடிக்கிறே தவறில்லை, ரெண்டாவது திருமணம் முடிச்சா கண்டிப்பா விதவை தான் முடிக்கணும். பாருங்க ரெண்டாவது திருமணம் கன்னி பண்ண முடிச்சுக்கிறாருன்னா ஏன் முடிச்சா என்ன பிரச்சனை, இது மார்க்கது. அவரோட தேவைப்படி அவர் எதிர்பார்ப்பாப்படி எனக்கு ஒரு விதவை முடிச்சா எனக்கு இன்னொரு ஆளோட வாழ்ந்த ஒரு மனைவியோட எனக்கு மனோ ரீதியாக ஒத்துப்போக கஷ்டமாயிருக்கும், அது ஒரு ஆளோட சுபாவமாயிருக்கும். அவர் என்ன செய்யறாரு, முடிக்கிறாரு தவறில்லை. இன்னொரு ஆள் பாக்குறாரு, நான் ரெண்டாவது தானே முடிக்கிறேன், ஏன் நான் ஒரு தியாகத்தை இதில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தா அதுவும் தவறில்லை. அவங்க அவட தேவையும் மனோநிலையும் பொறுத்தது தானே, சரியா? அப்ப இது முக்கியமாக. இதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திருமண தெரிவுக்கு இன்னொன்று சொன்னாங்க. நீங்கள் திருமணத்தை எப்படி தெரிவு செய்யணும்னு சொன்னால், ஒரு மனிதர் வருகிறார், இன்னி அசத்து இம்ராத்தன், நான் ஒரு பெண்ணை என்ன செய்து விட்டேன், விரும்பி விட்டேன், அவளை நான் தீண்டி விட்டேன், அவள் தாத்த ஹசபின் ஓ ஜமாலின், நல்ல குலம், நல்ல அழகான, நல்ல குடும்ப பாக்கான ஒரு பொம்பளை, ஓ இன்னஹாலா தலிது, அவள் குழந்தை வர மாட்டான், குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த பெண்ணை நான் திருமணம் செய்யலாமான்னு கேட்கிறாங்க, இல்ல வேணான்றாங்க. ரெண்டாம் முறை வந்து கேட்கிறாங்க, வேணான்றாங்க.
மூணாவது முறை வந்து கேட்கிறாங்க, வேணாம் தஸவ்வஜுல் வதூதல் வலூத், நீங்க நல்ல இறக்கப்பாங்குள்ள பெண்ணை திருமணம் முடியுங்க, குழந்தை வரக்கூடிய வாக்கியம் உள்ள பெண்ணை நீங்க திருமணம் முடியுங்க. ஃபஇன்னி முகாசிருன் பிக்குமுல் உமம், உங்களுடைய உங்களை கூடுதலான உம்மத்தாக நான் பார்க்க விரும்புகிறேன். இன்னொருத்துல வருது தனாக்கஹு வத்தகாசரு வத்தவாலது, திருமணம் முடிங்க, தனாக்கஹு வத்தவாலது வத்தகாசரு, திருமணம் முடிங்க, குழந்தையை பெறுங்க, அதிகமா பெறுங்க. ஃபைனி உபாஹி பிக்கும் யவ்மல் கியாம, உங்களை கொண்டு நான் கியாமத்தினால சந்தோஷப்படணும், எங்கட உம்மத்து பெரிய உம்மத்து, மக்கள் கூட சொல்லி நான் பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப திருமணத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வாழ்க்கை துணை என்பது நமக்கு அன்பு காற்றவளா தான் இருக்கும். ஏன்னா வெளியில நான் சொன்னேன், 1500 பிரச்சனைகளோட நாங்க வீட்டுக்குள்ள போவோம், அந்த பிரச்சனை எல்லாம் நம்மள்கிட்ட காட்டி வெளியில போற இந்த பிரச்சனை எல்லாம் டென்ஷனோட குழப்பங்களோட வீட்டுக்கு போகும்போது வீட்லயும் பிரச்சனை இல்லாம இருக்காது. எல்லா பெண்களுக்கும் பிரச்சனைக்கும், புள்ள கொஞ்சம் அலட்டியா இருந்திருக்கும், வேற ஏதாவது கொஞ்சம் கூடுதலான வேலையா இருந்திருக்கும், திடீர்னு எதிர்பாராம விருந்தாளி வந்திருப்பாங்க, திடீர்னு எதிர்பாராம ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், கரண்ட் கட்டா போய்க்கும், கேஸ் முடிஞ்சிக்கும், இந்த பாசையில எனது திடீர்னு வேற என்ன சரி பிரச்சனையா இருந்திருக்கும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் சரி, இது யதார்த்தமானது, கரண்ட் கட்டா போனதுக்கு மாப்பிள்ள என்ன செய்வான், அவன் வார டைமுக்கு வாரான். இந்த பிரச்சனையை கொண்டு உங்கடதுல நீங்க போன வாரல நீங்க உலகமெல்லாம் சுத்திட்டு வர, இங்க பாருங்க கரண்ட் இல்லாம உங்களை முடிச்ச நாள் இருந்து எனக்கு இதான் பிரச்சனை, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என்ன பேசாம அம்மா வீட்டுல கொண்டு விடுங்க அப்படின்பா. அடியே கரண்ட் கட்டா போனதுக்கு நான் என்ன செய்ய, நான் என்ன எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்ய, என்னமா நான் போய் சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி, ஐ நீ கரண்ட் கட்டா போன என்ன கனவா கண்ட, இல்லையே நான் வர டைமுக்கு வரேன், தெரிய வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியக்கூடாதா, எனக்கு இப்படி பிரச்சனை வரும். இந்த மாதிரி பறக்கத்தை செய்யட்டும், எப்படி பெரிய விஷயம், சாதாரண விஷயமா இது, புள்ள மூத்தா போனா நம்மளை அறியாமலே கண்ணீர் வந்துடும், நம்மளை அறியாம அப்படி கூட இல்லாம தன்னுடைய கணவனை எப்படி மேனேஜ் பண்ணாங்க பாத்தீங்களா, மனைவி இப்படி இருக்கணும், இறக்கம்னா இறக்கம் காட்டணும், குறைஞ்சபட்சம் நடிப்பு கொண்டாலும் இறக்கம் காட்டணும், உள்ளத்துல உண்மையா இறக்கம் இல்லடா கூட வாழ்க்கைன்னு வந்துட்டா ஆணுக்குன்னா. சில நேரத்துல சில பெண்களை ஏண்டா முடிச்ச வேண்டிக்கும், என்ன செய்ய, உள்ளத்துக்குள்ள தாண்டி வெளியில என்ன செய்வோம், எல்லாத்தையும் உள்ள அடைச்சிட்டு வார்த்தையால நம்ம இறக்கம் காட்டிக்கிட்டு தான் வாழும். இது யதார்த்தமா எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சில நேரங்கள்ல இதுல ஒன்று ரெண்டு விதிவிலக்கு ஆயிக்கும், சில பெண்கள் இருக்கிறாங்க, சில மௌலவி நான் முடிச்சு ஒரு நாள் கூட சண்டை பிடிச்சதும் இல்லை, நான் பேசினவும் இல்லை, எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. எல்லாம் சொல்றது உண்மையும் இல்லை, கொஞ்சம் பேர் வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு வெளியில நல்லா சொல்லுவாங்க, அது வேற கேஸ். பொம்பளை அப்படித்தான், இதனால சில பிரச்சனைகளும் வருது. அடுத்த பொம்பளை என்ன சொல்லுவோம், ஏண்ட மாப்பிள்ளைன்னா தங்கம் அப்படிமா, வெளியில வீட்டுக்குள்ள நடத்த யுத்திரத்தை சொல்றலையே வெளியில போய், ஏண்ட மாப்பிள்ளைன்னா அவர் எங்க நான் சொன்னாலும் கூட்டி போவார், என்னத்தை கேட்டாலும் வாங்கி தருவார், ஒன்றும் வாங்கி கொடுக்குறல, இந்த பெருமடிக்கிறதுக்காக பொம்பளைட்டு போய் சொல்றது. அடுத்த பொம்பளை இதை கேட்டு போட்டு வீட்டுல வந்து இவர் ஒழுங்கா தாய்ப்பாரு, ஒன்று ரெண்டு மிஸ்டேக் பண்ணிப்பாரு, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை நடிக்கிறீங்களே என்ன பாருங்களேன், அவர் தான் மாப்பிள்ளை, இப்படி பிரச்சனை எல்லாம் வருது சரியா, வெளியில சொல்லுவாங்க ஆனா உண்மையும் அப்படி இருக்குது, உண்மையா அப்படி நடக்கிறது. அப்ப இன்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க திருமணம் முடிக்கும் போது உங்க மேல இறக்கம் காட்டுற பொம்பளை, எவ்வளவு பிரச்சனையோட ஒரு வாராரு, எவ்வளவு வேலை காலையில போனவர், இத்தனை பேரை சந்திச்சுப்பாரு, எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு டென்ஷன், இப்படியெல்லாம் வருவாரு நம்மட கணவன். சில பொம்பளை இருப்பாருங்க, ராவ் 12 மணி வரைக்கும் நீங்க போனாலும் கூட தின்னாம வெயிட் பண்ணிருப்பாங்க, அதுக்காக எல்லா பொம்பளை இருக்கணும், தின்ற பொம்பளை எல்லாம் இறக்கம் இல்லைன்னு கருத்தல்ல, தின்ன மாட்டாங்க. சில வீடுகள்ல மாப்பிள்ளை இல்லாடி சாப்பிடறல்ல, முதல்ல நீ சாப்பிடு, நான் வர லேட்டாகும், இல்லை நீங்க வாங்க, எத்தனை மணி இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை மணிக்கு வந்தாலும் அவங்க எந்த சடவும் காட்டாம இறக்கம் காட்டுவாங்க, அவங்களோட அன்புலையும் அவங்களோட பாசத்திலையும் தான் அவங்களோட குறிக்கோளிக்கும், எந்த துறை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த துறையில ஆர்வம் காட்டுவாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு துறையா இருந்தாலும் சரி, அவங்க நினைச்சு என் கணவர் அந்த துறையில் இருக்கிறார், எனக்கு அந்த துறை விருப்பமானது, அப்ப அவங்களோட லைஃப் நினைச்சுவாங்கன்னா அவங்களோட மனோநிலையை கூட மாத்திக் கொள்வாங்க, அப்படி பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்யாணம் முடிக்கும் போது அன்பு காட்டுற பொம்பளையா பார்த்து முடிங்க. இப்ப ஒரு ஆள் சொல்றாரு, நான் அன்பு காட்டுற பொம்பளையா தான் முடிச்சுக்கிறேன், எப்படி நான் தெரியும் அன்பு காட்டினுட்டு, இல்லை 5 வருஷமா நாங்கள் லவ் பண்ணணும் தானே, 5 வருஷமா இவர் லவ் பண்ணினாரா அன்பு காட்டின பொம்பளை, இது சரியாயிக்குமா? இந்த காதல் நேரத்து கூட உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த காதல் என்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது, இது உண்மையாக சொல்ல போனால் இதை உண்டாக்குனே இந்த சினிமாக்காரன், இந்த சினிமாக்காரன் வந்து சமுதாயத்தை பழுதாக்குனு, நல்லா இருந்து ஒரு காலத்தில் சமுதாயம், சினிமா எப்போ வந்து பூந்துதோ அப்போ சினிமாவுக்கு பின்னால் நம்முடைய சமுதாயம் போய் சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் குட்டிய சூறா மாறிக்கு,
சீன் டோட்டலி சினிமா தான், சினிமா மட்டுமல்ல சீரியல் அது இது. இந்த கலாச்சாரம் முந்தி நாவல சொல் நாவல் இப்போ வாசிக்கிறல, மக்கள் ரொம்ப குறைவு வாசிக்கிறது. அப்ப சினிமா என்ற இந்த கலாச்சாரம் எனது காதலுக்கு மரியாதை, காதல் என்பது புனிதமானது, இப்படி எல்லாம் டயலாக் பண்ணி 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 நம்மளை அறியாமலேயே இந்த கலாச்சாரம் எங்களோட உள்ளத்துக்குள்ள நுழைந்து விட்டது. ரசூலா சொன்னாங்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லத்தத்து பவுன சுனன மன்கான கவலக்கும், நீ உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை பின்பற்றுவீங்க, சாணுக்கு சாண் முளத்துக்கு முளம், உடும்பு பந்துக்குள்ள போய் நுழைஞ்சாலும் நீங்க நுழைவீங்க, நாங்கள் உடும்பு பந்துக்குள்ள கூடுதலாக பாம்பு தான், டேஞ்சரான வேலையை செஞ்சாலும் கூட நீங்களும் செய்வீங்க, நாங்கள் ரசூலுல்லா. அந்த கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்தில் வந்திருக்கிறது. என்னது அவங்க ஃபாலோ பண்றது எல்லாம் ஸ்டைல் பேச்சு பாருங்க, பேச்சு சின்ன பிள்ளை களிமா கிட்ட தெரியல அந்த பிள்ளைக்கு. ஒரு முறை வந்து நம்மோட குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் இவன் இந்த மாதிரி பேசுவானா என்னமோ ஒன்று சொன்னதுக்கு, அது வந்து தலை ஆடுனா தான் வாழ ஆடுமா அப்படி கையை காட்டான், பார்த்தா எங்கேயோ படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி. இந்த வார்த்தைகள், கலாச்சாரங்கள், இந்த திருமண முறை எல்லாமே சினிமாவிலேருந்து இன்றைக்கி உண்டாயிட்டு. அப்போ இந்த கலாச்சாரம் தான் காதல். கேட்டால் 5 வருஷமாக நாங்கள் உயிருக்குயிராக நேசித்தோம், கல்யாணம் முடிச்சு 2 மாதத்தில் சண்டையாம, என்ன சண்டை இப்படி நீ கண் பொண்டுனா அவள் சரியாக வருவாளா, ஒழுக்கம் இல்லாமல் என்ன செய்யறது, தனிமையில் சந்திக்கிறது, பீச்சுக்கு போகிறது, அப்போ எப்படி அன்பை கண்டுபிடிக்கிறது, ஒரு பெண் அன்பாக நடப்பா அப்படின்றத எதை வச்சு நீங்கள் கண்டுகொள்வீங்க. அப்போ இதில் பார்க்கும்போது லவ் பண்ணி தான் ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டுபிடிக்கிற மாதிரி விளங்கும், அப்போ தானே அன்பு விளங்கும், அன்பு வச்சுக்கிறாளா இல்லையாண்டு. பெரும்பாலும் இந்த காதலர்களுக்கு மத்தியில் காட்டுற பாசம் மிக்குது, நீ இல்லாட்டி நான் இல்லை, நீ செத்தானா, இப்படி எல்லாம் டயலாக் பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சு வாப்பா காரால் ஒருத்தனை பிடிச்சி முடிச்சுப்பான், அவள் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பா, இவன் ரோட்டில் தாடி வச்சு தெரியும், என்ன நீ இல்லாமல் நான் இல்லை, எங்கே போச்சு டயலாக், ஏன் மாத்திர. இது மெயினாக நீங்கள் இந்த காதல் என்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கடா, காதல் என்பது வெறுமனே செக்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தாம்பத்தியம் அதுதான் காதல். ஸ்கூலில் 2 பிள்ளையும் 2 பேர் விரும்புகிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்ததி உருவாக்க போகிறேன், எனக்கு என் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை தோணு, இப்படி ஒரு டார்கெட் பண்ணியா, பார்த்தா இவனுக்கு என்னது உண்டாயிட்டு, அவன் என்னது காதல். இந்த காதல் எப்படி வீட்டில் தெரியல, 2 பேரும் தெரியாது, இந்த அன்பை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, சில குணாதிசயங்களை குடும்ப பாரம்பரியங்களை வச்சு கண்டுபிடிக்கிறோம். குழந்தை பாக்கியம் உள்ள பொம்பளை பிள்ளையே முடிங்கிறாங்க, அது எப்படி குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையாட்டி எப்படி கண்டுபிடிக்குது, ட்ரையலாக பார்க்கலாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த குடும்பத்தை அந்த தாயை வச்சா போதும், அந்த தாய்க்கிற புள்ள அந்த குடும்பத்தில் புள்ள பாக்கியம் பிடிக்கிறதை வச்சு புள்ள பாக்கியத்தை. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை தெரிவு செய்கிறதா இருந்தா அந்த பெண் இறக்கப்பாங்க நடப்பாளா இல்லையான்னு அவங்களோட தாயினுடைய நடவடிக்கையை வச்சு நீங்கள் வீட்டில். சில ஊடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்யாணம் பேச போகிற இடத்துலயே பிரச்சனை நடக்கும், கல்யாணம் பேசுறதுக்கு என்ன செஞ்சுப்பாங்க, பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க, சில நேரம் மாப்பிள்ளை ரெண்டும் நடக்கும், கேட்டு வந்திருந்தா அந்த மனைவி சாப்பாடு கொண்டு வர நேரத்தில் இவருக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த சம்பாஷணையிலேயே, ஓஹோ அந்த குடும்பம் ரொம்ப டேஞ்சரான குடும்பம் போல, பேச்செல்லாம் கொஞ்சம் தடிப்பமாகிக்குது, ரொம்ப உரமாகிக்குது, இதை அப்போ இதை விளங்கி கொள்ளணும், இதை விளங்கி கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் திருமணம் முடிக்கிறா இருந்தால் உங்கள் மேலே இறக்கம் காட்டும், உங்களுக்கு பிரச்சனை வந்தால், உங்களுக்கு காய்ச்சல் வந்தால், இல்லை உங்களுக்கு நோய் வந்தால், என்ன சரி வந்தால், உங்களை எந்த கவனமும் இல்லாட்டி வாழ்க்கையில் அது ஒரு சந்தோஷமா, நான் கேட்குறேன் சந்தோஷமா, கூட இருக்கக்கூடிய துணைவியால் நமக்கு இறக்கம் கிடைக்கலன்னா வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு வரும். அதனால் இந்த மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அன்பு செலுத்தக்கூடிய குழந்தை பாக்கியம் உள்ளவர்களை நீங்கள் திருமணம் முடியுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இது நம்முடைய மனைவிகளை தெரிவு செய்கிறதுக்கு நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத் துன்யா மதாஉ, இந்த உலகம் என்பது மதா அற்பமானது, வஹைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த அற்பத்திலேயே ஒரு சிறந்தது இருக்கும் என்று சொன்னால் அது நல்ல பெண் என்று ரசூலுல்லாஹி சொன்னார். உலகம்ங்கிறது அற்பமானது, இந்த அற்பத்திலே மிகச்சிறந்தது நல்ல பெண். ஒருத்தனுக்கு நல்ல பெண் கிடைச்சதுன்னு சொன்னால் இந்த உலகத்தை விட அவனுக்கு ஒரு சிறந்த ஒன்று கிடைச்சிச்சு, அவனோட லைஃப் அவனோட வாழ்க்கை அவனுக்கு சந்தோஷமாக அமையும். அவ நீங்கள் வந்து நல்ல பெண்ணை தெரிவு செய்யுங்க. நல்ல பெண்ணை வந்து எப்படி தெரிவு செய்யறது, நான் நேற்று சொன்ன மாதிரி ஸ்கூல் வாசலில் நின்றுக்கிட்டே நல்ல பெண்ணை தெரிவு செய்யலுமா, ஏலா டியூஷனுக்கு போகிற வாசலில் நின்றுக்கிட்டு பஜாரில் போய் கடையில் போய் என்னது ரோட்டில் வச்சு நல்ல ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி சில நேரங்களில் இந்த கல்யாண பேச்சுவார்த்தையில் இடையில இந்த புரோக்கர் மாதிரி வருவாங்க, நிறைய கல்யாண வாழ்க்கையிலே நாசமாகிறதுல இந்த புரோக்கர் மாருக்கு ஒரு பங்கு இருக்கு. நிறைய நீங்கள் பாருங்க வந்து சொல்லுவானு, மாஷா உள்ளன்னு சொன்னால் கையை கழுவிட்டு தான் வைக்கணும் அப்படிமான, பச்சை பொய்யாயிக்கும் 90% கை, ஏன்னா இவருக்கு கிடைக்குமே பணம் கிடைக்கும் எங்கிட்ட அங்கிட்ட கிடைக்கும், கையை கழுவிட்டு தான் வைக்கணும். ஒழுக்கம்னு சொன்னால் அந்த புள்ள பாப்பாவை உமாவை தவிர கூட பிறந்த நானோடய பேசுகிறேன் ஒழுங்கா, ஏன் பேசுறல அவ்வளவு வெக்க சுபாவம் அவ்வளவு ஒழுக்கம், பார்த்தா இந்த புள்ள ஊர் முழுக்க போன்ல பேசி தெரிஞ்சுக்கும், இதெல்லாம் இவர் மறைச்சிருவாரு.
அந்த மாதிரி குடும்பம் எப்படி இவங்க பொண்ணு பார்ப்பாங்க, எல்லாம் செட்டப் பண்ணியே பொண்ணு பார்ப்பாங்க வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் பிளான் பண்ணி செட்டப் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போகாம அதுக்கு அடுத்த வீட்டுலிக்கிறாங்களே, அவங்களோட எந்த பேச்சும் கொடுத்தா ரொம்ப மோசமான ஆளுக்கு. ஏன் வெளியில நின்று போன் பேசுற அடுத்த வீட்டுக்காரங்களும் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். சில நேரத்தில் கல்யாணத்தை முடிச்சு கடைசி நேரம் வரும் வரைக்கும் இப்பான ஏதாவது ஒரு பக்கத்தில் ரேட்டு குறைஞ்சிட்டு வைங்களேன், நீங்க நமக்கு பேசுன உலகத்தை எனக்கு 1,00,000 வேணும், இல்லாட்டி கல்யாணம் நடக்காது. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு உடுப்பு வாங்கி மோதிரம் வாங்கி எல்லாம் வாங்கின பிறகு அஜார் ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும், எனக்கு கரெக்டாக தெரியும் என்ன, அது உங்க இஷ்டம், சின்ன பிரச்சனை ஒன்று இது இனி அப்படின்போ. என்ன பிரச்சனை? அதெல்லாம் நாங்கள் சொல்லி கல்யாணம் விஷயம், நாளைக்கு நீ வாழ போறோம், நீங்க இதை நான் சொல்லலைன்னா ஒரு பிரச்சனையாக போயிடும். பிரச்சனை ஒன்று இது என்ன பிரச்சனை, ஒடுக்க பிரச்சனை ஆகிமோ அப்படின்னு இவர பிரச்சனை தான் அது. என்ன இவர் கேட்ட காசு கொடுக்கல வந்து மாப்பிள்ள உள்ள வளர்ப்பி போயிருவாரு, பதப்போ புள்ள நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி எல்லாம் நடக்கும், நல்லதையும் கொண்டு சொத்துருவாங்க நல்லதை இல்லாம ஆக்குவாங்க. அப்ப திருமண பேச்சுவார்த்தை நீங்க யாரையும் புரோக்கர் இருக்கிறவங்க நம்ப கூடாது, ஏன்னா நீங்க தான் வாழ போறீங்க ஆயிரம் காலத்து பயிரும்பாங்க. கல்யாணம்ன்றது இதே அது ஒரு லைஃபுக்கு ஒரு உடுப்பு சாய்ஸ் பண்ற மாதிரி இல்ல, தேவைன்னா தூக்கி விசு போட்டு இன்னொரு உடுப்பு வாங்கிடணும். இது வாழ்க்கை வாகனம் வாங்குற மாதிரி இல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்க போற முகம், தூங்கும் போது கடைசியா பார்க்க போற முகம், எழும்பும் போது முதலாக பார்க்கிற முகம், வாழ்க்கையில எல்லா உணர்வுகளையும் எல்லா ரகசியத்தையும் எல்லா அந்தரங்கத்தையும் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக அத்தனையும் கூட இருந்து பார்க்க போற ஒரு பெண் எவ்வளவு கவனம் எடுக்கணும் என்னது, வாகனம் வாங்குற மாதிரியா இது. அப்ப இந்த விஷயத்துல கல்யாணத்தை தெரிவு செய்யற விஷயத்துல நீங்க மிஸ் ஆவி நீங்க அத்தனையும் உங்களுக்கு மிஸ்ஸிங் தான், அத்தனை உங்களுக்கு பிரச்சனையா போகும். அவ இதை ரொம்ப கவனமா வச்சுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன், யாருண்டு அந்த பேர் குறிப்பிடல, சாபித் இப்னு கைஸ் சொன்னேனே, குணத்திலேயோ அவர் மார்க்கத்திலேயோ நான் எந்த குறையும் சொல்லல, ஆனா இஸ்லாத்துல இருந்து கொண்டு குபுர சேரத நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்ன சாபித் இப்னு கைஸ், அதான் அவர் பேர். அப்ப இதுல என்ன நீங்க விளங்கணும்னு சொன்னால், வாழ்க்கை துணை என்பதை மார்க்கத்தை வச்சு மட்டுமல்ல குணத்தையும் பார்க்கணும். நமக்கு ஒத்து வருவாளா? சில பேர் வந்து தனக்கு ஒரு மனைவி அழகா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அழகா தேடுங்க, மார்க்கத்தையும் அழகையும் சேர்த்து தேடுங்க. அதுக்கு அசிங்கமான பொம்பளை தான் எல்லாரும் முடிக்கணும் இல்ல, ஒருத்தன் எதிர்பார்ப்பு வித்தியாசப்படும். இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி கல்யாணம் முடிக்கிறது பாவமாகிது, என்ன செய்ய ஒரு வாழ்க்கை கொடுப்போம், கல்யாணத்துல மட்டும் பாவமாகினு முடிச்சிட வேணாம். பாவம் பார்த்து இறக்கம் பார்த்து கருணை காட்டி வாழ்க்கையை இல்லாமக்கிறாதீங்க. நீங்க பாவம் பார்த்து முடிப்பீங்க, முடிச்ச பிறகு பார்த்தா நீங்க எதிர்பார்க்கிற மனைவி அவ இருக்க மாட்டான். ஒன்னும் முடிச்சு அப்படின்னு எதுக்கு பாவம் பார்த்தா, நீ பாவம் பார்க்கறது நீ அல்லவா நீ. அப்ப பாவம் பார்த்து அப்படி கல்யாணத்துல என்ன செய்யக்கூடாது, எங்க லைஃப நாங்க ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது, அதுலயே நாங்க என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். அப்ப கல்யாண திருமண தேர்வு என்பது மிக முக்கியமானது. பாவம் பார்க்கறது இறக்கம் பார்க்கறது இப்படி எல்லாம் இல்லை, எங்களுக்கு எது சரியாகும் வாழ்க்கை இது. நாங்க ஒரு திருமணம் முடிக்க போறோம்னா எங்கட ஒரு 10 குழந்தை 4 குழந்தைக்கு தாயாக இருப்பதற்கு ஒரு தகுதியான ஒரு பெண்ணாக இருக்கணும். அவள்கிட்ட ஒரு நேர தொழுகை இல்ல, மார்க்கம் இல்ல, குர்ஆன் ஓத தெரியல, மார்க்கத்துல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அவ இந்த மாதிரி நாங்க என்ன செய்யக்கூடாது, தெரியாம போய் நாங்க ஒரு ஒரு தவறான ஒரு வாழ்க்கையில நாங்க விழுந்துடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமண பேச்சுவார்த்தை என்று வந்தா பெண்ணை பார்க்க சொன்னாங்க. பெண்ணை என்ன செஞ்சாங்க, பார்க்க சொன்னதை நாங்க பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு மனிதர் வருகிறார், அது வந்து சொல்றாரு, நான் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு சஹி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அப்ப உடனே கேக்குறாங்க, அது நல்லறத்துன்றாங்க, பார்த்துட்டியான்றாங்க, இல்ல பார்க்கல அப்படின்னு. போய் அந்த பெண்ணை நீ பாரு, அன்சாரி பெண்களுடைய கண்ணிலே ஒரு வகையான ஒரு ஒரு ஒன்று இருக்கிறது, அது என்னன்னு சொல்லல, ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா சிலவங்க வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க, தனக்கு அமைகிற பெண் வந்து எல்லா விதத்திலையும் சரியாயிக்கிறது. அப்ப அன்சாரி பெண்களுடைய கண்ணிலே ஒன்று இருக்கிறது, அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா பார்க்கும் போது இந்த அனுமதியை வச்சுக்கிட்டு தான் லவ் பண்றாங்க. என்னடா நீ டெய்லி 10 வருஷமா ஒரே நீங்க என்ன செய்றீங்க, சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, எவ்வளவு ஒழுக்கங்கள் இருக்கிறது. இன்ஷால்லா இந்த ஒழுக்கு மஹரமிய தஜ்ரபிய சம்பந்தமான ஒரு தலைப்பு நாங்க இன்ஷால்லா வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு தலைப்பு நாங்க போட்டிக்கிறோம் இன்ஷால்லா. அதுல நான் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அதை ஏற்பாடு செஞ்சுக்கிறான் நினைக்கிறேன். அது இன்னும் சில விஷயங்கள் தனி தலைப்புனதால உங்களுக்கு நிறைய தெளிவா நான் சொல்றேன். அப்ப இந்த ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, போய் பாருங்கன்றாங்க. ஏன் பார்த்தா தான் ஓன்ட்டு இன்னைக்கு எப்படி பாக்குற பொண்ணு பாக்குறது தெரியுமா, இவன் அனுப்ப மாட்டாங்க. ஏன் இவன் அனுப்பினா கண்டிப்பா இவன் எதிர்பார்ப்பு பெற்றவர்களுக்கு தெரியும் தானே, இவன் சொல்லுவான் நான் அழகான ஒரு பிள்ளை முடிக்கணும், இப்படிப்பட்ட அப்படிப்பட்டான் இவன் வர்ணிச்சுட்டிப்பான், இது குடும்பத்துக்கு தெரியும். அதனால இவனை கூட்டி போனா, இவனை கூட்டி போனா என்ன செய்ய மாட்டான், சரி வராட்டி அங்க உள்ள பொருளாதாரம் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு சீதனை வாங்குறது மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளைய பெத்த வீட்டுக்காரவங்க அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. நிறைய இடங்கள் அப்படி இருக்கு, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்ப போவாங்க, எப்படி பொண்ணு பாக்குறது தெரியுமா,
போய் ரூட்ல போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஒரு டியூன் போட சொல்லுங்களேன் அப்படின்றது. அப்ப பொண்ணு டீயை போட்டு வருவாவா, கிளாஸ்ல பின்பக்கத்தை பாக்குறது, தூர் கழுவிக்குதா, இப்படிதான் பொண்ணு பாக்குறது. என்ன நாங்க பார்த்தோம், நாங்க பார்த்தா சரியா தான் பாத்திப்போம். நீ அதுல பொருள் வந்து தாய் தாப்பம் பார்க்க கூடாதுன்றதுல, ஒரு தன்னுடைய மகனை பெத்து வளர்க்கி உருவாக்கி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு போய் அவனுக்கு பெண் பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. இப்படி திரும்ப இந்த தாய் தாப்ப குடும்பத்தார் மட்டும் பெண்ணை பார்த்து அவர்களுக்கு சம்மதம், எனவே நீ முடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்டயோ அல்லது சம்பந்தப்பட்டவங்ககிட்ட சொல்லக்கூடாது. காரணம், திருமணத்தை அவன் சாய்ஸ் பண்ணணும், அவன் பார்க்கணும், அவனுக்கு அந்த பெண் பிடிக்கணும். வாப்பா அம்மா பார்த்துட்டாங்க, அதனால எல்லாம் சரின்னு நீங்க போய் மாட்டிக்கிறீங்கன்னு சொன்னா, எத்தனையோ கல்யாணங்கள் இருக்கிறது, கல்யாணம் முடிச்சு ரெண்டு கிழமையிலே சண்டை, அதுக்கு பிறகு வந்து ஒன்னா உங்களால தான் முடிச்சேன், இங்க வாப்பா அம்மாக்கும் அவனுக்கு சண்டை ஆகும். அது சொன்னா இப்படி பல பிரச்சனைக்கு. அப்ப திருமணம் முடிக்கணும்னு யார் விரும்புறாங்களோ அவங்கள குடும்பம் பார்க்கறது என்பது இல்லை, மார்க்கத்துல நீ பார்க்கணும், நீ பார்த்தா தான் அந்த வாழ்க்கை உனக்கு சரியா வரும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சந்தர்ப்பங்களை சொல்லி காட்டுறாங்க. திருமணம் முடிக்க பேசக்கூடியவர்கள் நீங்க அந்த பெண்ணை பாருங்க, வேற ஒரு விவாதத்தில் வர திருமதியில நீங்க பாருங்க, பார்ப்பதுதான் உங்களுக்கு மத்தியில நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அது வழிவகுக்கும் அப்படின்னாங்க. அப்ப திரும்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை நாடக்கூடியவர்கள் பெண்களை, தனக்கு மனைவியாக வரக்கூடிய பெண்களை தெரிவு செய்வதில் கவனமாக இருங்க. இந்த செலெக்ஷன் சரியா வந்தா தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். யார் என்ன மனோநிலையில இருப்பீங்களோ அந்த மனோநிலைக்கு ஏற்ற பெண் உங்களுக்கு கிடைக்கலன்னா பிரச்சனை ஆகும். மார்க்கத்தோட வாழ்ற நீங்க மார்க்கம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது அவள்கிட்ட அழகு இருக்கிறது என்று நீங்க திருமணம் பண்ணினா சில நேரம் அந்த அழகு உங்களுக்கு அது உங்களுக்கு நேர் எதிராக மாறும். இவட மூஞ்ச பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லம்மா, நல்ல அழகாயிப்பா. அந்த பெண்ணோடு வாழாம எத்தனையோ திருமண பிரிவினைகளை பார்க்கிறோம், பொம்பளை நல்ல அழகாயிப்போம், கல்யாணம் பிரிஞ்சுக்குது. அப்ப இந்த அழகு மட்டும் எங்களை நோக்கமாக கூடாது, பொருளாதாரம் எங்களை நோக்கமாக கூடாது, வாழ்க்கை துணை என்னோடு ஒத்து வாழணும், அதுக்கு என்னுடைய எனக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு அன்பு காட்டக்கூடியவளா இருக்கணும், என் விஷயத்தில் அக்கறை காட்டக்கூடியவளா இருக்கணும் என்ற அந்த பார்வையோடு நாங்களே நேரடியாக அந்த பெண்ணை தெரிவு செய்யணும். இதர பொருள் வந்து அவ தாய் தாப்பம் பார்க்க கூடாது என்பதால் அதை தெரிவி வளைக்கணும். இதே நேரத்தில் ஒரு பெண் தனக்கு தேவையான தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான துணையை அவளுடைய சம்மதத்தின் அடிப்படையில் தான் பேசப்படும். இதர பொருள் பொம்பளை தானாவே என்ன செய்யலாம், ரோட்டில் ஒரு ஆம்பளை நான் லவ் பண்றேன்னு சொல்லி வீட்டில் போய் நான் இவரைத்தான் லவ் பண்றேன் முடிச்சு வைங்க அப்படின்றது கருத்தல்ல. அந்த வழியுடைய அனுமதியோடு பெற்றோர்களுடைய அனுமதியோடு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு வைக்கும் போது அந்த தன்னுடைய புள்ளை எந்த விருப்பத்துடையதோ எந்த எதிர்பார்ப்புகளுடையதோ அந்த எதிர்பார்ப்புக்குரிய கணவனை திருமணம் முடிச்சு கொடுக்கும். இதுல முக்கியமா கவனம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஒரு பெண்மணி வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தந்தை எனக்கு விருப்பம் இல்லாம ஒரு திருமணம் முடிச்சு வச்சுட்டா, திருமணம் பாத்தில், திருமணம் ரத்து செய்யப்படுனாங்க. அந்த பெண் மறுபடியும் என்ன சொல்றா, இல்ல இல்ல பெண்களுக்குரிய அந்த உரிமையை சொல்வதற்காகத்தான் நான் சொன்னேன், நான் அதை வேட ஏத்துக்கொள்றேன்னாங்க. அப்ப திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான், அவங்க பார்க்கணும் விரும்பணும். எப்படி பெண்கள் எப்படி அவங்களோட விருப்பத்தை தெரிவிப்பாங்க, கன்னி பெண்ணா இருந்தா அமைதியா இருப்போம். இவரை முடிக்கிறீங்களான்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவன் இந்தவாரு கேட்டா கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு அப்படின்னு சொல்றல, அவன் மௌனமா இருந்தா முடிக்கிற போறான்னு கருத்து. ஏழா இருந்ததை சொல்லிடுவான், எனக்கு ஏழா நான் முடிக்கல அப்படின்னு சொன்னா ரெண்டு காரணம் மிக்கி, வெக்கத்திலும் சொல்லுவாங்க நான் எனக்கு இப்ப எல்லாம் கல்யாணம் வேணாம் உள்ளுக்குள்ள அனியா மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படியும் மிக்குது. அது வேற உண்மையை சொல்லு, உனக்கு விருப்பமா இல்லையா, இல்லாடி பிரச்சனை இல்லை விட்டுருவோம், மௌனமா இருந்தானா சம்மதம்னு கருத்து. அப்ப பெண்களுடைய சம்மதம் கண்டிப்பா இருக்கணும், அதுக்காக இழுத்துக்கொண்டு இவனைத்தானே முடிக்கணும், இல்லைண்டா அப்படி இல்லை முடிக்கிறேன் ஆனா வாழ மாட்டேன் அப்படின்னு மனசுக்கு நினைச்சு முடிச்சிடுறதுனா பிரச்சனை. அப்ப இது என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தானே முடிச்சு தந்தீங்க, நீங்களே பாத்துக்கொள்ளுங்க, அநியாயத்துக்கு நான் போகணும் அப்படி கூடாது. அதே நேரத்துல ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் நான் விரும்புற ஆளத்தான் நீங்க முடிச்சு தரணும்டா, நீ வந்து பாரில் நிக்கிறவனு நீ விரும்பிப்பா, அதுக்காக உன்னை பெற்றோர்கள் முடிச்சு தரணுமா, இல்ல. அவ இவ்வளவு காலம் உன்னை காப்பாத்தி உனக்கு இவ்வளவு பாதுகாப்பு தந்து எல்லாம் முடிஞ்சு கல்யாணம்னு வரும்போது மட்டும் உனக்கு பெற்றோர் தேவையில்லை, அதுக்காக ஒழுக்கம் இல்லாத ஒரு திரும்ப ஒருத்தனை முடிக்க வச்சு பார்க்காதான் நீங்க என்ன செய்யலாம், அதை ரிஜெக்ட் பண்ணணும். ஆனா அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்கும், உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிற பொறுப்பு அந்த உங்களோட பாதுகாவலர்கள் பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கும். ஒரு பெண் தானா போய் என்ன செய்யலாது, ஒருவரை போய் திருமணம் முடிக்கலாது, ஒருவரை சம்மதிச்சு நான் இவ்வளோ தான் முடிக்க போறேன் அப்படின்னு என்ன செய்யலாது, அடம் முடிக்கல. அதில் பெற்றோர்களுடைய விருப்பு உறுப்புகள் எல்லாம் இருக்கிறத தனியான ஒரு விஷயம். அதே நேரத்தில் சில போது சில பெண்கள் குறிப்பிட்ட நபரை தெரிவு செய்யறதுக்கான உரிமையும் இருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வருகிறார்கள், யார சொல்லா அவங்களை நான் திருமணம் முடிக்க போறேன்னாங்க. ரசூல் அப்படி பார்த்தாங்க பிடிக்கல, பக்கத்தில் ஒருவர் கேட்டாரு யார சொல்லா நான் முடிக்கவா எனக்கு முடிச்சு வைங்கன்னாங்க, என்ன ஆகிருந்தாங்க ஒன்றும் இல்லை. அப்ப என்ன ஆகுது, ஒன்றுமே இல்லை, இரும்புல ஒரு மோதிரம் ஒன்றும் இல்லை, வேட்டி உணிக்கினாங்க, வேட்டியை கொடுத்து போட்டு நீ என்னதை கொடுத்து வந்துட்டாங்க, வேட்டியை கொடுத்து போட்டு நீ என்னதை கொடுத்துவா அப்படின்னு அப்ப சரின்னு திரும்பி போகும்போது திரும்பி கூப்பிடுறாங்க ரசூல்லா.
குர்ஆன்ல பாடமாட்டாங்க, குர்ஆன்ல பாடம். அப்ப குர்ஆனுடைய சில பகுதிகளுக்காக மகராக திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்ப அந்த பெண் தானே வந்து கேட்டாங்க முடிச்சு வைக்கிறதுக்கு. அப்ப பெண் தன்னுடைய விருப்பத்தை என்ன செய்யலாம், போய் நேரடியா தெரிவிக்கலாம். இதுல பொருள் வாப்பம் எல்லாம் விட்டு போட்டு போய் காலேஜில் போய் ஸ்கூல்ல போய் ஒரு அப்படியே உடனே தான் முடிக்க போறேன், என்ன ரசூல்லாட்ட போய் அந்த பொம்பளை கேட்டாங்கல்ல, எல்லாம் ரசூல்லா தானே, அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடையும் கூடாது. இது முக்கியமானது. இதெல்லாம் மன வாழ்க்கையில நமக்கு அசௌகரியங்களை உண்டாக்குற இடங்கள். இதை நீங்க என்ன செய்யணும், மிக கவனமாக தெரிஞ்சு கொள்ளணும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது, என்னால் முடியுமான வரைக்கும் ஓரளவான தகவல்களை நான் தந்திருக்கேன். சரி, இதையெல்லாம் தாண்டி கல்யாணம் முடிச்சாச்சு. ஒரு உண்மையிலே நல்ல செலெக்ஷன், மார்க் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அஞ்சு நேரம் தொழுகிறான். குடும்பத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு குடும்பம், நல்ல குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு குடும்பம், நல்ல குடும்பத்தில் நல்ல பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லா விதத்துலையும் ஓகே. பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு ஈக்குவலாக, பொருளாதாரத்துலையும் பார்த்துக்கொள்ளணும். நமக்கு ஈக்குவலான இடத்துக்கு போனா தான் நமக்கு பொருத்தம். ஆடைன்னு சொன்னமே, நம்ம தகுதியை தக்கன ஆடு போடுவோம். இதே மாதிரி செலவு பணக்கார மாப்பிள்ளையே தேடி தெரியுது. பணக்கார மாப்பிள்ளையே தேடி அலை அலன்னு வேலையெல்லாம் விட்டு போட்டு பணக்காரனை தான் நாங்கள் முடிப்போம் அப்படின்னு கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பிறகு அநியாயம் பண்ணிட்டேன். என்ன அநியாயம், இல்லை நம்ம தோதுக்கு கல்யாணம் முடிக்காம நம்ம போய் பெரிய இடத்துல போய்த்தோமா, அவங்க ஒவ்வொரு முறையும் சாப்பாட்டுக்கு சம்மந்தி விட்ட ஆளுக்க வந்து அவங்கட தோதுக்கு நமக்கு எப்படி சாப்பாடு செய்யணும், ஏன்னா அவங்களோட ஸ்டைலுக்கு தானே நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும், இல்லாட்டி பிரச்சனையாகும். இப்படியா கல்யாணம் சாப்பாடு கொடுக்குறேன்ட்டு, அதே வேற பிரச்சனை. அப்போ அதுக்கு அதுக்குரிய தோது மனநிலை இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இவ்வளவு செஞ்சு நாங்கள் திருமணம் முடிச்சா அமைதி கிடைச்சிருமா, மார்க்கமுள்ள ஒரு பெண் அமைதி கிடைக்குமா, கிடைக்காது. சில நேரங்களில் எவ்வளவுதான் நாங்கள் தெரிவு செஞ்சு பிரச்சனைன்னு நாங்கள் முடிச்சு நல்ல ஒரு தெரிவோட ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலும் கூட முடிச்ச பிறகு சில பிரச்சனைகள் வரும், சில அசௌகரியங்கள் வரும், சில முரண்பாடுகள் வரும். அதுக்கு பல காரணம் இருக்கும். எங்கட தெரிவு பிழையாக வரக்கூடியதும் இருக்குது. அதில் நாங்கள் ஓரளவு பாஸ், நாங்கள் ஓரளவு மாஷாலாம் நல்ல ஒரு ஃபேமிலியை பார்த்து நல்ல பிள்ளையை பார்த்து மார்க்கத்தோட ஓரளவுக்கு அழகோட எங்கட தோதோட எல்லாத்தோட நாங்கள் முடிச்சிட்டோம் என்று வைத்துக் கொண்டால் கூட அதுக்கு அங்கால ஒரு பிரச்சனை வராதா என்றால் வரும். எப்படி எல்லாம் பிரச்சனை வரும், கணவனுடைய நடத்தை சரியில்லாமல் பிரச்சனையும் வரும். கணவன் வேலை இல்லை, பொம்பளை நல்லதான், நீ மட்டும் மார்க்கம் உள்ள பொம்பளை தேர்றா, உன்னைகிட்ட ஒரு துளியும் மார்க்கம் இல்லை, அஞ்சு நேரம் தொழுகிற பொம்பளை பொம்பளை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தன் தெரியுறான். இவன் ஒரு நேரம் பழிக்கு போறான், இல்லை இவன் அஞ்சு நேரம் தொழுகிற பொம்பளையே தர்றான். எங்கட வாழ்க்கை எப்படி போனாலும் எங்கட பிள்ளையோட வாழ்க்கை நல்லா வரும், நான் நல்ல பொம்பளை தரேன், நீ நல்லா இருக்கிய, அஞ்சு நேரம் உங்களுக்கு தொழ முடியல பழிக்கு போக முடியல, நீ மட்டும் என்னது மார்க்கம் தர்றான், சரிவர்மா இது சுபுக்கு எழுப்புவா, நீ எழுப்ப மாட்டா, எழுப்புவா எழுப்ப மாட்டா, இந்த மாதிரியோ தூங்க உர்றா இல்லை. என்ன பிரச்சனை, தூங்க உர்றா இல்லை பிரச்சனை, பல வகையான பிரச்சனைக்கு. அப்ப திருமணத்தை நாங்கள் சரியான தெரிவு செஞ்சு திருமணம் முடிச்சாலும் கூட அடுத்த கட்டமாக பல பிரச்சனை வரும். இது முதல் காரணம், கணவனாக இருக்கக்கூடும், கணவனுடைய சரியான நடத்தை, சரியான வழிகாட்டுதல், ஒரு பெண்ணை கண்டிக்கிறதுல இவர் காட்டுற ஒரு ஒரு மோசமான வழிமுறைகள், ஏன்னா அந்த பெண்ணோட இவர் நடந்து கொள்றது, அந்த பெண்ணுடைய விருப்பு வெறுப்புகளை இவர் சரியான முறையில் கவனிக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான பல குறைபாடுகளால கணவன் மனைவி கடையில் முரசல் வரும். இவர் நடந்து கொள்ற முறைகள், இவர் பாருங்க எல்லாம் செய்கிறோம், என்ன நான் வாங்கி கொடுக்கல, என்ன வசதி செஞ்சு கொடுக்கல, ஒரு நாள் கூட வந்து நான் வந்து வாகனம் இல்லாமல் இவ்வளோ எங்கே கூட்டி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சில நேரத்தில் விருந்தாளி வந்துப்பாங்க, சீனி கொஞ்சம் குறைய படிப்பான், டீ ஊற்றின போது சீனி ஒரே ஒட்டை விருந்தாளிக்கு முடிச்சு, இவள்கிட்ட எப்போ நான் பாருங்கள் தேத்தினி ஊற்று தெரியா, கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம், இந்த மாதிரி சில முறைகேடான அணுகுமுறைகளால் பெண்கள் பாதிக்கப்படுற வாய்ப்புகள் நிறைய, கணவனுடைய முறைகேடான நடவடிக்கைகள். அப்ப குடும்ப வாழ்க்கையில முரண்பாடு வரக்கூடாது என்றால், ஒன்று கணவன் தன்னுடைய சைட்ல சரியா இருந்திருக்கும், நான் எந்த குறையும் வைக்கல, மார்க்க ரீதியாகவோ அவள் அவமானப்படுத்துற மாதிரியோ அவட உணர்வுகளை நான் புண்படுத்துற விதமாகவோ அல்லது அவளுக்கு தெரிகிற மாதிரியான ஒழுக்கக்கேடான செயல்கள்ல நான் ஈடுபட்டோ அல்லது இந்த மாதிரி குறைபாடு என்ற பகுதி நல்ல இல்லை, மனிதன் வகையில் ஒன்று இருக்கலாம், ஆனா இல்லை இது உண்டு. இன்னொரு தரப்பு இருக்கிறது, பெண்களுடைய நடவடிக்கை மோசமாயிக்கும். என்னது, சில பெண்களை பார்த்தீங்கன்னா தெரியும் சுபகானல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க, எல் நமக்கு தெரியுது எப்படி மோசமான பொம்பளை அவ்வளோ மோசமாயிப்பா. ஆனால் இதை இல்லாமல் ஆக்குறதுக்கு அவசியம் ஒரு வேலை என்ன தெரியுமா, கண்ணீரை விட்டு அழுதுட்டாண்டா எல்லாம் கீழே கொண்டுருவாங்க, அம்மா வீட்டில் போய் அழுகிற அழுவையில் நீங்கள் இவனை முடிச்சு தந்தீங்களே இவனால் நான் எவ்வளோ பாடுபடுறேன் தெரியுமா, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு போய் வச்சிருவாங்க ஒப்பாரி, வச்ச உடனே வந்தா பாருங்க இவனுக்கு போய் நாங்கள் முடிச்சு கொடுத்தோமே, அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஏன்னா இவ்வளவு இவன் செஞ்சிருப்பா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அக்கலும் குறைவு மார்க்கமும் குறைவு, ஆனால் பெரிய பெரிய ஆம்பளையுடைய புத்தியெல்லாம் நீங்கள் இல்லாமாக்குறீங்கன்னாங்களே, அந்த தன்மை உள்ள பொம்பளை அளிக்கிறாங்க நிறைய பேர். அது மாத்திரமல்ல, ஒரு பிரச்சனை வருகிற போது என்ன செய்வாங்க,
அங்கே முறப்பாடு, பக்கத்தூரில் முறப்பாடு, மவுட்டில் முறப்பாடு, கூட்டாளி முறப்பாடு, ஒரு சின்ன விஷயம் எத்தனை இடத்து கோளடிச்சு எத்தனை இடத்துக்கு முறப்பாடு வச்சு இப்படியெல்லாம் பெண்களிக்கிறாங்க. இதனால எல்லாம் பிரச்சனை வருது. அப்போ பெண்கள் தரப்பில் சில தவறான நடவடிக்கைகள், அது உங்களுக்கு நிறைய அதிசயங்களை சொல்லி காட்டு, நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். இது ரெண்டும் சரியாயிருக்கும், இது ரெண்டுமே சரியாயிருக்கும். மூணாவது ஒரு தரப்பு வருவாங்க, மாமியார் மாமனாரால் பிரச்சனை வரும். நிறைய குடும்பங்களில், நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு தாவா பிரயாணத்துக்கு போயிருக்கிறேன், அங்கே அந்த பகுதியில் உள்ள ஒரு கலாச்சாரம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த பெண்களை வழிநடத்துறதுல ஒரு மெத்தட் இருக்குது. எனது நெல்லை மாவட்டத்தில் பெண்களை வழிநடத்துறதுக்கு அவங்ககிட்ட ஒரு மெத்தட் வச்சுக்கிறாங்க, தஞ்சை மாவட்டத்தில் அவங்க ஒரு மெத்தட் வச்சுக்கிறாங்க, இங்கிட்டு மதுரை பக்கத்தில் பெண்களை வழிநடத்துறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச பகுதியில் நான் சொல்கிறேன், நமக்கு கேள்விப்பட்ட வகையில் பெரும்பான்மை அப்படி நடந்து கொண்டிருக்கு. பல இது பார்க்குறோம் என்னென்னா, பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் மாப்பிள்ளையும் பொண்ணை ஒன்றா படுக்க விடுவாங்க. சில ஊர்கள் இருக்குது ஒன்றா படுக்க விடல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆசா பாசங்கள் எல்லாம் நீங்கள் தியாகம் பண்ணு. அப்படியெல்லாம் என்னது, மூன்றாவது நபர் தலையீடு. இந்த பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில வந்திருக்காது, இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துப்பாங்க. பிரச்சனைங்க மாமியாரால பிரச்சனை, நீ என்னடா இது பொம்பளை உடுப்பு கழுவி கொடுக்குறா அப்படின்றது. இவன் நல்லா தான், உண்மை எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவப்பார் ஒரே படுத்து படுத்து தூங்குறா, ஏன்னா நீ என்ன உண்ட தலையெழுத்தா, நீ பொம்பளையா, நீ பொம்பளையா, அவ பொம்பளையா, அந்த அவர் அவன் அடுத்த நாள் உடுப்பு கழுவ மாட்டான். திடீர்னு பொம்பளை என்ன இன்றைக்கு எனக்கு ஒரு மூணு பிள்ளையோட இருக்கிறேன்றது ஒரு பொம்பளைக்கு உண்மையிலேயே பாருந்தான். முடியுமான வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலையெல்லாம் ஈடுபட்டுக்கிறாங்க, நாங்கள் முடியுமான வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது, எந்த தவறும் இல்லை. நீ ஆம்பளையா அவள் ஆம்பளையா, ஆம்பளையார் சொல்லுவாப்போம், அவளுக்கு நீ பொண்டாட்டியா உனக்கு அவள் பொண்டாட்டியா, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ மூன்றாவது நபர் தலையிட்டால, அப்போ இதை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறது? சில நேரங்களில் சில ஆம்பளை கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போனால் அங்கிட்டு உழுது, இங்கிட்டு ஒய்ஃபுகிட்ட வந்தால் இங்கிட்டு பிரச்சனை. இது சில ஊர்களில் சில பிரச்சனை வரும், நேரடியாக சண்டை பிடிக்க மாட்டாங்க. எனது மாமியாரை பேசுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கிறாங்க. ஒரு நாய் போனால் இந்த கிழட்டு நாய் திண்டு திண்டு என்ன பாடுபடுத்துதுன்னு நாயை பேசுறது, அங்கிட்டு அவளுக்கு அவளுக்கு வழங்கி நாயை பேசல என்னைய தான் பேசுறாரு. இப்படியெல்லாம் சில பிரச்சனை வரும், விளங்காம நடப்பாங்க. என்னது இப்படி நடக்கும். அப்ப இதை எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு ஆண் கணவனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் இடையில, கணவனுக்கும் தன்னுடைய மாமியாருக்கு இடையில இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி நடந்து கொள்றது, அதுக்கு என்ன வழிகாட்டுதல், இதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும். இப்படியெல்லாம் பிரச்சனை வரும். இது மாத்திரமல்ல, உங்களை சூழ உள்ளவர்களால என்ன செய்யும் பிரச்சனை வரும். நீங்க நல்லா வாழ்ந்துடுப்பீங்க, அம்மா அப்பா வீட்டுல எல்லாம் நல்லா இருப்பாங்க, சுத்தி உள்ளவங்க என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையில இருந்து நாங்கள் எப்படி அமைதிப்படுத்தி குடும்பத்தை ஒழுங்கான முறையில் வழி நடத்துறது, எங்கட கடமை என்ன, நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதை எந்த அடிப்படையில் நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தீர்த்து கொள்ளணும், எனது குடும்பத்தோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ளும், ரெண்டு தரப்பையும் பாதிக்காம ஒரு பிரச்சனையில் நாங்கள் எப்படி நடுநிலைமையாக இருக்கலாம், அதுக்கு மத்தியில் எங்களோட பிரச்சனையை எப்படி கொண்டு போகலாம், இதெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பல கடமைகள் இருக்கிறது. அபூதர் கிஃபாரியுடைய அந்த ஹதீஸில் கூட உங்களுக்கு தெரியும், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வலி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கன், உன்னுடைய மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இதை நீங்கள் புகாரியில் 1974 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், எது வலி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா, உம்முடைய மனைவிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அப்போ நாங்கள் திருமணம் முடித்த உடனே மாஷா அல்லாஹ் மார்க்க தீன் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுட்டதுக்காக நீங்கள் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, அவளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. மார்க்கண்டா அப்படி தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வந்தாங்க, பாலைவனத்தில் அல்லாஹ் சொல்லி விட்டாங்க, நீங்கள் இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கல, நீங்கள் உடுப்பு வாங்கி கொடுக்கல, நீங்கள் போய் மட்டும் ஹோட்டலில் நல்ல பிரியாணி நடத்திட்டு வருவீங்க, ஆனால் இவங்க மட்டும் ஹாஜராக மாறணும், இது எவ்வளோ அநியாயம். அப்போ மனைவியை திருமணம் முடித்தா அவங்களுக்கு என்று சில ஆசாபாசங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்று சில தேவைப்பாடுகள் இருக்கிறது, அவங்களுக்கு என்று சில உரிமைகள் இருக்கிறது, அவங்களுக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது. அவைகளை நீங்கள் சரியான முறையில் வழி நடத்தினா மட்டும்தான் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். நீங்கள் சரியில்லாமல் இருந்து என்ன செய்ய பாருங்கள், நம்பி முடிச்ச இவன் சரியில்லை, அவை இல்லை சரியில்லை, நீங்கள் தான் சரியில்லை, உங்கள் நடத்த சரியில்லை, நீங்கள் அவளை நடத்துகிற முறை சரியில்லை. இந்த விஷயங்களை நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதி கிடைக்கணுமா இருந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை இன்ஷால்லா நாளைய தொடரில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு கணவன் மனைவியோடு நடந்து கொள்கிற விதம் என்ன, எந்த முறையில் நடந்தால் பிரச்சனை வராமல் அமைதியாக இருக்கலாம், எந்த முறையில் நடந்தால் பிரச்சனை வரும், இது கணவனுடைய பகுதி. அடுத்த மனைவியுடைய பகுதி பெறுவேன், மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், மற்றவங்களோட எப்படி நடக்கணும், இன்ஷால்லா ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட எடுக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா இது குடும்ப சம்மந்தப்பட்டதால
டைம் கூடன்னா நான் இந்த டைமை சொல்லலை, நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு கூட எடுக்கலாம். நான் கொஞ்சம் தெளிவாக படிக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான நல்ல ஒரு குடும்ப வாழ்வை நாம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தருவானாக. வாக்கூலு கவலிஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.